கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஏற்கனவே நம்ம டொமஸ்டிகேஷன், வீட்டு விலங்குகள் அல்லது வீட்டு தாவரம் அப்படி கூட வச்சுக்கலாம், விவசாயம், இது எப்படி வந்துச்சுங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தினுடைய சரித்திரம், விவசாயம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி எப்படி டெவலப் ஆகி வந்துச்சு ஃபுல்லாக பார்க்க வேண்டியதில்லை. பட் ஜஸ்ட் வாட் ஹேப்பன் தட் வி வில் சி. ஆர்கியாலஜிக்கல் ரெக்கார்ட், அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சிகள் எல்லாமே எதை காமிக்கிறதுனா, விவசாயங்கிறது ஏறக்குறைய டைக்ரிஸ் அண்ட் யூஃப்ரட்டஸ் ஆறுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளில் ஏறக்குறைய இன்றைக்கி இருந்து 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுக்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இது இங்கே மட்டும்தான் விவசாயம் நடந்துச்சான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இங்கே ஆதாரம் கிடச்சிருக்கு, மீதி இடங்களில் இன்னும் நம்ம புதைவு இந்த ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணி பார்க்கலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டைக்ரிஸ் ரிவர், இது யூஃப்ரட்டஸ் ரிவர், இந்த ரெண்டுக்கு நடுவில் ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளில் பூரா அந்த விவசாயம் நடந்ததற்கான சான்றுகள் புதைப்பொருள் ஆராய்ச்சியில் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஏரியாவுக்கு பேர், புதைப்பொருள் ஆராய்ச்சி என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, ஃபெர்டைல் கிரசன்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இது மெசபடோமியா ஏரியாவில் உள்ளது. இது இப்போ இப்போ இருக்கிற நாடுகள் பேர் பார்த்திங்கன்னா, அந்த ஏரியாவில் ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், இஸ்ரேல், இப்படிப்பட்ட நாடுகள் இந்த பகுதியில் இருக்குது. அப்போ இங்கே மட்டும்தான் விவசாயம் முதல்ல முதல்ல டெவலப் ஆச்சா 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி? அப்படி கிடையாது. உலகத்தில் பல இடங்கள் டெவலப் ஆகிருக்கு, இங்கே சான்றுகள் கிடச்சிருக்கு. இங்கே என்ன பொருள் விவசாயமானதுக்கான சான்றுகள் இருக்குன்னா, பிளான்ஸ் டொமஸ்டிகேட்டட், தட் இஸ் ஒரு அக்ரிகல்ச்சர் மாதிரி, இன்க்ளூட் வீட், கோதுமை, பார்லி, பட்டாணி, லென்டில், ஒயில் அனிமல்ஸ் இன்க்ளூட் கோட்ஸ், ஷீப் அண்ட் டாக்ஸ். பட் டாக்ஸ் தான் ஃபஸ்ட் டொமஸ்டிகேட் அனிமல், அதுக்கப்புறம் தான் ஷீப் கோட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஓகே, இங்கே இதெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது நிரூபிக்கப்பட்டிருக்கு, இந்த இடத்துல இருந்ததுக்கு நிரூபணம் ஆயிருக்கு. மற்ற இடங்கள் இருக்குது, முழு நிரூபணம் கிடைக்கப்படவில்லை. ஓகே, தென் கம்ஸ், இப்போ ஏராளமான உணவுப் பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே அங்கங்கே அந்தந்த நாட்டுக்குள்ளே அந்தந்த இடத்துல ஆதிகாலத்திலிருந்து இருக்கலை, வேறு இடத்துல வந்திருக்கு. ஸோ எங்கே இருந்து வந்திருக்கு, ஆரம்பத்தில் எங்கே இந்த பொருள் உற்பத்தி ஆகியிருக்கும், இதை பற்றிய ஒரு ஆராய்ச்சியை நிக்கோலாய் இவானோவிச் வாவிலோவ் ஆரம்பித்தார். ஏறக்குறைய இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாய விளைபொருளுக்கான தாவரங்கள்லாம் காட்டுப்பகுதியில் எங்கே இருந்திருக்கும் அப்படிங்கிற தேடுறது 1800 ஆரம்பித்தது. இவர் 1926 ஒரு புக் வெளியிட்டார் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பின்னாடி. அதில் இந்த ஆராய்ச்சிக்கு அவர் ஜெனட்டிக்ஸ், பாரம்பரியல், குரோமோசோம் பற்றிய ஆய்வுகள், அதனுடைய பிளான்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றிய ஆய்வுகள், அனடமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஏன்னா இதெல்லாத்தையும் வச்சு ஆய்வுகள் பண்ணி அவர் என்ன முடிவுக்கு வந்தார்னா, ஏறக்குறைய மோஸ்ட் லைக்லி, வெரி டெஃபினட் சொல்ல முடியாது, பட் மோஸ்ட் லைக்லி எங்கெல்லாம் விவசாயம் ஆரிஜின் ஆகிருக்கும் உலகத்தில் அப்படின்னு பார்த்து, வேர் தி பிளான்ட் வாஸ் கல்டிவேட்டட் அண்ட் ஒயில் ஆன்செஸ்டர் க்ரோ அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு ஃபஸ்ட்டு 8 இடத்த சொன்னார். அப்புறம் பார்த்தா தென் அந்த 8 சப்டிவைட் பண்ணி 11 ஆக்கி அப்புறம் யூஎஸ்சியும் ஜாயின் பண்ணி 12 சென்டர்ஸ், இந்த 12 சென்டர்ஸ்லாம் முதல்ல முதல்ல உலகத்தில் விவசாயங்கிறது ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிச்சார். ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தி பர்சன்ஸ் ஆஃப் ஓயில்டு ஆன்செஸ்டர்ஸ். ஓகே, ஓயில்டு ஆன்செஸ்டர்னால் இந்த தாவரங்களுக்கு மூலமாக இருந்த பழைய காட்டு தாவரங்கள் என்ன, அவ்வளோதான். ஓகே, 1926 ஸ்டடீஸ் ஆன் தி ஆரிஜின் ஆஃப் கல்டிவேட்டட் பிளான்ஸ், இன்றைக்கி விவசாயம் பண்ணக்கூடிய இந்த பிளான்ஸ் எல்லாம் எங்கேருந்து உற்பத்தியாகி வந்திருக்கு, ஆரிஜின் ஆஃப் கல்டிவேட்டட் பிளான்ஸ், இதுதான் அவர் பண்ண பப்ளிஷ் பண்ண புக்குடைய பேர். அவர் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒன்று 8 சென்டர் சொல்லியிருக்காரு, மெக்சிகோ அண்ட் கவுதிமாலா, நம்பர் 1 மெக்சிகோ அண்ட் கவுதிமாலா, புரு பெரு அண்ட் ஈக்வட்டார் பொலிவியா, நம்பர் 2 பெரு ஈக்வட்டார் பொலிவியா, 2A தெற்கு சிலி, சிலி நாட்டுடைய சவுத் அமெரிக்காவில் கூடிய தெற்கு பகுதி, சிலி நாட்டுடைய தெற்கு பகுதி, தென் 2B சதர்ன் பிரேசில், சதர்ன் பிரேசில்,
Then, moon, Mediterranean area. Nale, Middle East. Anji, Ethiopia. Aare, மத்திய ஆசிய பகுதி 7 இந்தோ பர்மா ஏரியா 7A சியாம் மலேசியா ஜாவா 8 சைனா அண்ட் கொரியா இந்த 8 இடங்கள்ல தான் ஆரம்ப காலத்துல டொமஸ்டிகேஷன் ஆஃப் தி வைல்ட் பிளான்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சதுக்கான சென்டராக இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சார் ஓகே இந்த 8 தான் பின்னாடி 12 ஆக்கிட்டாங்க ஓகே சைனாவில் என்ன பொருள் வந்திருக்குன்னு கேட்டால் ஃபாக்ஸ்டெயில் மில்லட் சோயாபீன்ஸு பேம்பு மூங்கில் ஆனியன் வெங்காயம் இந்தியாவில் அரிசி சுகர் கேன் மாம்பழம் ஆரஞ்சு எக் பிளான்ட் அண்ட் எள்ளு சீசேம் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் அரிசி பனானா கோகனட் க்ளோவ் அண்ட் ஹெம்ப் சணல் சென்ட்ரல் ஏஷியா வீட்டு பி ஹம்பு காட்டன் நியர் ஈஸ்ட் வீட்டு ரை சப்ட்ராபிக்கல் அண்ட் ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் நிறைய பழங்கள் மெடிட்டரேனியன் ஏரியாவில் ஆலிவ் வெஜிடபிள்ஸ் ஆயில் ஈல்டிங் பிளான்ஸ் அண்ட் வீட் எத்தியோப்பியா கோதுமை பார்லி எள்ளு கேஸ்டர் ஆமணக்கு காஃபி தென் மீசோ அமெரிக்கா தட் இஸ் சவுத் சவுத் மெக்சிகன் சென்ட்ரல் அமெரிக்கன் ஏரியா சோளம் மக்காச்சோளம் பீன்ஸு உருளைக்கிழங்கு பப்பாளி கோவா அண்டு புகையில டொபாக்கோ சவுத் அமெரிக்கா டொமோட்டோ பைனாப்பிள் அண்டு சிரோய் சென்டர் பொட்டாட்டோ பிரேசிலியன் பராகுவன் ஏரியா கிரவுண்ட்நட்டு கேஷ்யூநட்டு பைனாப்பிள் பெப்பர் ரப்பர் இதுதான் இந்த உலகத்தில் இந்த இடத்துல ஆரம்பித்தது அதுதான் பின்னாடி உலகம் பூரா பரவியிருக்கு உலகம் பூரா பரவியிருக்கு ஓகே இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வில் மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன் தேங்க்யூ